கிறிஸ்துவை, நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இது டூ சிம்பிள் டு பி ட்ரூ என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இவ்வளோ சுலபமாக நம்பவே முடியலையே, இவ்வளோ ஈஸியாக, வேறு ஒன்றுமே செய்ய வேண்டுமா என்று சொல்லி நாம் கேட்கக்கூடும். ஏன்னா அதான் சொல்கிறோம்ல, ஆண்டவர் இலவசமாக தர்றாராம், மனுஷன் மத்தியில் இருக்கிற பூசாரி வந்து அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறான். காட் கிவ்ஸ் ஃபார் ஃப்ரீ, காட் சிம்பிளிஃபைஸ், மேன் காம்ப்ளிகேட்ஸ். இயேசுவாண்டர் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பின் வரம் மிக சுலபமானது, எளிதானது, இலவசமானது. ஆனால் மனுஷன் குறுக்க நின்று கொண்டு அதை கடினமானதாக மாற்றுகிறான், குழப்பமானதாக மாற்றுகிறான், விலையுயர்ந்ததாக மாற்றுகிறான். இந்த வசனத்தை திருப்பி திருப்பி வாசிக்கலாம், வாசித்து கொண்டே இருங்கள். எனக்கூட இன்னும் அதான் ரட்சிக்கப்பட்டு 45 வருஷம் போல ஆகுது, இன்னும் கூட அந்த அவருடைய இலவசமான வரத்தை குறித்து முழு விளங்கிக்கொள்வது எனக்கு வேண்டும் என்று ஆண்டவரிடம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரோமர் 10:9, வாயினாலே கர்த்தரா இயேசு கிறிஸ்து அறிக்கையிடணும், அப்புறம் தேவன் அவரை மறுத்தோர்ந்து எழுப்பினார் என்று சொல்லி விசுவாசி இருதயத்தில் விசுவாசிக்கணும். ரெண்டு பண்ணால் ரட்சிப்பு. இதை பெற்றுக்கொள்வோம், இதில் பெருகுவோம். காட் பிளஸ் யூ.